ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சிகப்பு பட்டனை அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த கூடை எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நவராத்திரி டைமில் இந்த ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக இந்த சின்ன கூடை நான் போட்டிருந்தேன். அதே டிசைனில் கொஞ்சம் பெருசாக போட்டுக்காமீங்க அப்படின்னு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க சப்ஸ்கிரைபர்ஸ். கேட்டதுனால அதே மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். அதே டிசைனை கைப்பிடியும் அதே மாதிரி தான் நான் போடுறதுக்காக பாருங்கள் அப்படி விட்டுருக்கேன். ரொம்பவே அகலமாக நல்லா வந்திருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதுக்கு எவ்வளோ ஒயர் பத்துது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். வாங்க இப்போ இது எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி பூக்கள்லாம் வந்து வைக்கணுன்றவங்க வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி க்ரீன் கலரில் லீஃப் மாதிரி கொடுத்து சுற்றிலும் பூ வர மாதிரி வச்சுருக்கேன். இது வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைனா நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஃப்ளாட்டாக கூட நீங்கள் அப்படியே முடிச்சுக்கலாம். கூட இப்பைய போடுறதுக்கு ஒயர் வயலட்டும் ஒயிட் கலரும் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு நடுப்புற ஹோல்ஸ் போட்டுட்டு எடுத்துக்கோங்க. ஸ்கேலில் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 9 அடியில் நான் ஒயர் கட் பண்ணியிருக்கேன். ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு மீதி எல்லா ஒயரையும் நீங்கள் அந்த கட் பண்ண ஒயரை வச்சு அளந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். மொத்தம் 28 ஒயர் வயலட் கலரில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கட் பண்ணி இப்படி எடுத்தாச்சு. இவ்வளோ ஒயர் பாருங்கள் மீதி இருக்குது. நீங்கள் கைப்பிடிக்கு உள்ளார கொடுத்து போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அடுத்து வெள்ளை கலர் ஒயர் வந்து ரன்னிங் ஒயராக வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்தோம்ல வயலட் கலர் ஒயரு, அதை சமமாக இப்படி மடிச்சிக்கோங்க. இப்போது பாருங்கள், ஒரு அரை அடி அளவு விட்டுட்டு அந்த வெள்ளை ஒயரை அந்த ரெண்டாக மடித்த ஒயரோடு வச்சு அளந்து இந்த மாதிரி மடிச்சிக்கோங்க. சைடில் நீங்கள் ஒரு அரை அடி கம்மியாக விட்டிங்கன்னா போதும். இப்போது அந்த ரன்னிங் ஒயரை மேலே மாட்டிட்டு அந்த மடித்த வயலட் கலர் ஒயருக்கும் அடியில் இருக்கிற ஒயரை மேலே வைங்க. வெள்ளை கலர் ஒயரும் அடிப்பக்கத்தில் அளந்து விட்டதை அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டு இழுத்திங்கன்னா நார்மல் நாட் வந்துடும். இப்போது இந்த மேலேயும் கீழேயும் ஒயர் சமமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு டைம் நம்ம ஒயர் ஜாயின் பண்ணுவோம்ல, கட் பண்ணி வச்சுருக்க ஒயரு, அப்போ மட்டும் மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு பார்த்தா போதும். சைடில் பாருங்கள், அந்த அளவுக்கு நீங்கள் விட்டுக்கோங்க. வலது கை பக்கம் ரன்னிங் ஒயர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போது ரெண்டாவது ஒயர் எடுத்துக்கலாம். வயலட் கலர் ஒயர் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ஒயரை சமமாக மடிச்சுக்கிட்டு வலது கை பக்கம் சாப்பிட்ற கை பக்கம் இருக்கு இல்லையா, அந்த ரன்னிங் ஒயர் எடுத்து மடிச்சுட்டு பேசிக் நாட் போடுங்க. மேலே வருங்க, கீழே கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அதை மேலே தள்ளி விட்டு அந்த மாதிரி இழுத்துக்கணும். சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். மேலே அதிகமாக இருந்தால் கீழ்ப்பக்கம் தள்ளி விடணும். அந்த மாதிரி எடுத்திங்கன்னா மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து மூணாவது ஒயர் எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா ஒயரையும், 28 ஒயரையும் கட் பண்ணி வச்சுருக்கத போடணும். இப்போ இதை ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ஏற்கனவே எப்படி ஜாயின் பண்ணோமோ அதே மாதிரி தான் ஜாயின் பண்ணணும். இந்த எல்லா ஒயரையும் இந்த பக்கமாக அப்படியே ஜாயின் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மினி பேஸ்கெட்லாம் போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். இப்போ 28 ஒயரையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது சைடில் அந்த பக்கம் அளந்து விட்டுருந்தோம்ல, அந்த ஒயர் அளவு வச்சு ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுருங்க. கட்டோடு இருக்குதுல்ல, அதை கட் பண்ணி விட்டுறணும். இப்போது மறுபடியும் இந்த சைடில் போகிற ஒயரை பாருங்கள், அந்த வெள்ளை ஒயரை அளந்து மடிச்சிக்கணும். அது அடிப்பக்கம் வர மாதிரி மடிச்சிக்கோங்க. மடிச்சிட்டு மேலே போகிற ஒயரை மடித்து போடுங்க. லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அது மாதிரி பேசிக் நாட் போடணும். நிறைய மினி பேஸ்கெட்ஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது, அதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு பெரிய பேஸ்கெட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது அடையாளத்துக்கு அந்த ஃபஸ்ட்டு ஒயர் ஜாயின் பண்ணோம்ல, அந்த லைனை வந்து சும்மா அந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் மேலே, அதுக்கு மேலே எத்தனை லைன் கீழே எத்தனை லைன்னு போடுறதுக்கு உங்களுக்கு அடையாளம் தெரியும்.
இப்போ இந்த நீட்டமாக அப்படியே போட்டுக்கிட்டே வந்துட்டு லாஸ்ட்டில் பார்ப்போம். பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் நான் இப்போ போட்டுட்டு வந்துட்டேன். கடைசியில் அந்த சைடில் போகிற உயரம் அளந்து கட் பண்ணி விட்டுறணும். இதே மாதிரியே நீங்கள் மேலே 6 லைன் போடணும். நடுப்புற இருக்கிற லைன் இல்லாமல் மேலே 6 லைன் போடுங்க. இப்போ 3வது லைன் பாருங்கள், நான் ஆரம்பிச்சிருக்கேன். நடுப்புற இருக்கிற லைன் சேர்க்காமல் 2வது லைன் வரும். பாருங்கள், அந்த லைன் இல்லாமல் நான் இப்போ 2வது லைன் ஆரம்பிச்சிருக்கேன். அதே மாதிரியே நீங்கள் மொத்தம் 6 லைன் போடுங்க. இப்போ பாருங்கள், அது இல்லாமல் நான் 6 போட்டிருக்கேன். நடுப்புற இருக்கிறது இல்லாமல் 6 வரும், அதை சேர்த்தா 7 வரும். அந்த மாதிரி போட்டிருக்கேன். போட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் திருப்பிக்கோங்க. ஒரு பக்கமே நீங்கள் போட்டுறக்கூடாது, அந்த நடுப்புற ஒயர் ஜாயின் பண்ணதுலேருந்து ரெண்டு பக்கமும் போடணும். இப்போது சைடில் போகிற ஒயர் எடுத்து அதே மாதிரியே போடுங்க. ரன்னிங் ஒயர் எடுத்து மடித்து ஆரம்பிங்க. இப்போ ஒரு பக்கம் 6 போட்டுட்டோம், நடுப்புற இருக்கிறது இல்லாமல் 6 போட்டுட்டோம். இந்த பக்கம் நீங்கள் 5 லைன் போட்டிங்கன்னா போதும். மொத்தம் 12 லைன் நமக்கு பேஸ் வரணும். அடிபாகம் மொத்தம் 12 லைன் வரணும். ரெட்டைப்படையில் தான் நமக்கு வரணும். அதனால் நடுப்புற இருக்கிறது சேர்க்காமல் அந்த பக்கம் 5 போடுங்க. கீழே 6 போட்டிருக்கோம், நடுப்புற 1, அந்த பக்கம் 5. அப்போது டோட்டலாக நமக்கு 12 லைன் வந்துடும். இப்போது மேலே போடுறதுக்கு ஆரம்பிக்கலாம். நான் கீழே வந்து குச்சி சொருகியிருக்கேன், தென்னங்குச்சி வந்து சொருகிக்கோங்க, அப்போ ஸ்டிஃபாக உங்களுக்கு இருக்கும். இப்போ மேலே போடுறதுக்கு பாருங்கள், அந்த மேலே போகிற ஒயரை எடுத்து வயலட் கலர் ஒயரை எடுத்து இந்த மாதிரி அளந்துக்கோங்க. அளந்துட்டு மடிச்சுக்கோங்க. பாருங்கள், அந்த இடத்த மடிச்சுட்டு மேலே போகிற ஒயர் ஃபஸ்ட்டு ஒயர்லேருந்தே போட ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து இதை கட் பண்ணி தான் விட போகிறோம், ரன்னிங் ஒயராக வைக்க போகிறதில்ல. அதுக்கு மேலே கிராஸ் கட் மாதிரி வரும். நமக்கு கீழே பேஸ் வந்து நார்மல் நாட்லேயும் மேலே கிராஸ் கட்லேயும் வரும். நார்மல் பேஸும் மேலே வரும்போது கிராஸ் கட்டாகவும் வரும். இப்போது ஒரு 4 நாட் போடுங்க. 4 சாதா முடிச்சு போட்டுட்டு மேலே போகிற ஒயரை அளந்து கட் பண்ணி விட்டுறணும். பாருங்கள், 1, 2, 3, 4 போட்டாச்சா? இப்போது மேலே போகிற ஒயர் பாருங்கள், வயலட் கலர் ஒயரை வச்சு அளந்து இதை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது அடுத்த 4 ஒயருக்கு நம்ம போடணும். பாருங்கள், அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அது பக்கத்துலேயே வருது பாருங்கள். அடுத்த நாட்டை அதை போடணும். மேலே போகிற ஒயரை அளங்க. இப்படி அளந்துட்டு அடிப்பக்கம் வர மாதிரி அதை மடித்து வச்சுக்கோங்க. அது பக்கத்துலேயே இருக்கிறது அந்த நாட்டு விட்டுறக்கூடாது. ஃபஸ்ட்டு 4 போட்டாச்சு, அப்போ அடுத்த 4 இந்த மாதிரி போடணும். இதே மாதிரி தான் நம்ம சுற்றிலும் போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் ஒயர் பாருங்கள். அந்த இடத்துல நாலு நாட் போட்டுருங்க. 4 போட்டுட்டு நீங்கள் அதை அப்படியே மேலே போகிற ஒயரை அளந்து கட் பண்ணி விட்டுறணும். இப்போ பிட்டு பிட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியும். 4 நாளாக அந்த மாதிரி போட்டுட்டு அளந்து கட் பண்ணி விடணும். 2 போட்டாச்சு. இப்போ அடுத்த 4க்கு போடணும். மேலே போகிற ஒயருங்களை பாருங்கள், அது பக்கத்துலேயே இருக்கு இல்லையா அந்த ஒயர். இதே மாதிரி தான் நீங்கள் சைடில் அந்த வெள்ளையும் போடணும். மொத்தம் 7 தடவை இது மாதிரி வரும். இந்த ஒரு பக்கத்துக்கே 28 வருது இல்லையா. அப்போ 4 நாளாக இந்த மாதிரி போட்டு போட்டு நீங்கள் வெள்ளை ஒயர் கட் பண்ண வேண்டியது வரும். இது புரியாததுங்கிறதுனால நான் பாருங்கள் இது 3 டைம் காட்டுறேன். இதுக்கப்புறம் நீங்கள் அதே மாதிரியே பண்ணிக்கிட்டே வந்துடலாம். அப்புறம் சைடில் எப்படி கட் பண்ணுறதுங்கிறதையும் காட்டிடுறேன். புதுசாக போடுறவங்களுக்கு புரியாது இல்லையா, அதனால தான் அது காமிச்சிட்ருக்கேன்.
இப்போ மேலே போகிறத அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. பார்த்தீங்களா, இப்போ 1, 2, 3 தடவை அது போட்டிருக்கோம். 4 போட்டு போட்டுட்டு இந்த மாதிரியே அளந்து அளந்து கட் பண்ணி விட்டுருக்கோம். இப்போ அதே மாதிரியே பாருங்கள், அடுத்த 4 போட்டுட்டு கட் பண்ணணும். அதே மாதிரியே பண்ணிக்கிட்டே வாங்க. சைடுலையும் அதே மாதிரி 4 போடுங்க. சைடில் 12 இருக்கிறதுனால 3 டைம் வரும். இப்போ பாருங்கள், சைடில் ஃபஸ்ட்டு 1 போட்டுட்டேன்னா பாருங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி விட்டாச்சு. அடுத்த 4 போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டாச்சு. அதே மாதிரியே பண்ணணும், 3 டைம் அது மாதிரி வரும். இப்போது எல்லா பக்கமும் பாருங்கள், 4 பக்கமும் அதே மாதிரியே நான் போட்டு கட் பண்ணிட்டேன். வெள்ளை கலர் ஒயர் வந்து தீந்துருச்சிங்க, இதோட தீந்துருச்சு எனக்கு. 2 ரோல் இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு. இதுக்கு மேலே கைப்பிடிக்கு மட்டும்தான் வேணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த வெள்ளை ஒயர் பாருங்கள் சைடில் அளந்து விட்டுருந்தோம் இல்லையா, அந்த 2 ஒயிட் ஒயரையும் சேர்த்து 1 போடுங்க. அந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஷேப்பு வந்து வேறு மாதிரி மாறி வரும். பாருங்கள், எடுத்து உங்களுக்கு நல்லா தெளிவாக காட்டுறேன். சைடில் அளந்து கட் பண்ணி விட்டுருந்தோம். 4 போட்டுட்டு 4 முடிச்சு போட்டுட்டு 1 ஒயர் அந்த இடத்துல இருக்கும். அடுத்த 4 ஒரு ஒயர் அளந்து விட்டுருப்போம். அந்த ஒயர், அந்த வெள்ளை கலரு, அதை மட்டும் நீங்கள் போடணும். இதே மாதிரி சுற்றிலும் அந்த மட்டும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிட்டு வந்துடுங்க. அந்த மூலையில் பாருங்கள், இந்த பக்கத்துலேருந்து 1 வெள்ளை ஒயரும், இந்த பக்கம் 4 போட்டுட்டு அளந்து கட் பண்ணி விட்டுருப்போம். அதை போட்டிங்கன்னா அதுதான் கார்னர் திருப்புற மாதிரி உங்களுக்கு அர்த்தம். பாருங்கள், அந்த இடத்துல ஆனால் சமமாகவே இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸையும் பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு சமமாகவே வரும், அப்படியே நேர்வாக வர மாதிரி வரும். மீதி இடத்துலலாம் பாருங்கள், கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கேப்பில் பாருங்கள், இந்த பக்கம் பார்த்து 1 ஒயரும், அந்த பக்கம் பார்த்து 1 வெள்ளை ஒயரும் இருக்கும். அதை ரெண்டையும் சேர்த்து அந்த கேப்பை வந்து இப்போ ஜாயின் பண்ணிடுறோம். இல்லைனா பிட்டு பிட்டாக தனியாக இருந்துகிட்ருக்கும். ஃபஸ்ட்டு அதை போட்டுருங்க. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது தான் பண்ணணும் மேலே போடுறப்போ. இப்போ பாருங்கள், அந்த கார்னரில் பாருங்களேன், அந்த மாதிரி வந்துடும். ஒரே டைரெக்ஷனில் வர மாதிரி வந்துடும். இந்த பக்கம் பார்த்து ஒன்று, அந்த பக்கம் பார்த்து ஒன்று இருக்கும். ஆனால் அது மேலே எம்போசிங்காக தெரியாமல் இருக்கும். ஆனால் சைடில் பாருங்கள், அந்த இடத்துல கொஞ்சம் மேலே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரியே தான் நீங்கள் அந்த 4 ஜாயின் பண்ண இடத்துலலாம் 2 பக்கமும் பார்த்து இருக்கும். அதை அப்படியே போட்டுட்டே வந்துடுங்க. அந்த கார்னரில் பாருங்கள், ஒரே மாதிரி வரும். இந்த பக்கம் பார்த்து ஒன்று, அந்த பக்கம் பார்த்து ஒன்று இருக்கும். ஆனால் நம்ம போட்டதுக்கப்புறம் அப்படியே சரிசமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் நமக்கு கார்னர் திருப்புறது. மற்ற கூடையிலலாம் நம்ம அந்த இடத்துல வளைஞ்சி முக்கோண மாதிரி வரும். ஆனால் இதில் பாருங்கள் அப்படியே இருக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பாருங்கள், இந்த நடுப்புற 4 வயலட் கலர் ஒயர் வரும். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற 2 வயலட் கலர் ஒயரை சேர்த்து 1 முடிச்சு போடுங்க, 1 போட்டுருங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு 2, அடுத்து 2 ஒயர் இருக்கும், 4 இருக்கும். அதில் 2 சேர்த்து 1 முடிச்சு போடுங்க. ஃபஸ்ட்டு 2 சேர்த்து 1 முடிச்சு, அடுத்த 2 சேர்த்து 1 முடிச்சு போடுங்க. பேசிக் நாட் போடுங்க. ஃபஸ்ட்டு அந்த ஜாயின் பண்ணிங்க வெள்ளை ஒயர் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிங்க. அடுத்த ஸ்டெப்பு நம்ம இந்த மாதிரி பண்ணணும். இப்போ பாருங்கள், நடுப்புற 4 ஒயர் வருதா, அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற 2 சேர்த்து 1 போடுங்க. நீங்கள் பேஸ் வந்து வெள்ளை கலர் போடாமல் அதுவும் வயலட் கலர்லேயே போட்டிங்கன்னா அப்போ வேறு டிசைன் உங்களுக்கு மேலே வரும். நான் அந்த மினி பேஸ்கெட் போட்ட டிசைனே வரணுன்றதுனால போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த 2 நம்ம போட்டோம் இல்லையா, அதிலிருந்து பாருங்கள் இந்த பக்கத்தில் 1 ஒயர், அந்த பக்கத்தில் 1 ஒயர் பெருக்கல் குறி மாதிரி கிராஸ் ஆகும். அந்த சேர்த்து 1 முடிச்சு போட்டுருங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது, முக்கோணம் மாதிரி. பாருங்கள், அந்த இடத்துல கிராஸ் ஆகுது இல்லையா, ஒன்று மேலே ஒன்று, அந்த ஒயரில் சேர்த்து 1 போட்டுருங்க. அந்த வயலட் கலர் நாட்டை ஃபஸ்ட்டு 2 சேர்த்து போட்டோம், 2 முடிச்சு வந்துச்சு. அதுக்கப்புறம் அதிலிருந்து 2 ஒயர் கிராஸ் ஆகும், அதை 2 சேர்த்து 1 போட்டுருங்க. இதே மாதிரி சுற்றிலும் போடணும். நான் உங்களுக்கு சும்மா அந்த ஸ்டெப்பு ஒரு கொஞ்சம் மட்டும் போட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த வெள்ளை ஒயர் மேலே அது கிராஸ் ஆகும். அந்த ஒயர் சைடில் பாருங்கள்,
நான் வச்சு காமிச்சேன் பார்த்தீங்களா, ஒன்று மேலே ஒன்று அந்த மாதிரி சாஞ்சி இருக்கும். அந்த இடத்துல ஒரு பேசிக் நாட் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல கிராஸ்கட் கூட போடுவோம்ல, அதே மாதிரி தான் நம்ம கீழே பேஸ் வந்து நார்மலாக போட்டுட்டு மேலே கிராஸ்கட் மாதிரி போடுறோம். இதுக்கு ரன்னிங் ஒயர்லாம் தேவையில்லை, இதுக்கு மேலே நமக்கு ஒயர் எதுவுமே தேவையில்லை, மேலே கைப்பிடி போட மட்டும்தான் தேவைப்படும். பாருங்கள் அதை இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி வரும். அந்த இடத்துலலாம் நீங்கள் அப்படியே நாட் போட்டுகிட்டே வரணும். இப்போ பாருங்களேன், வச்சு காமிக்கிறேன் பாருங்களேன், அந்த இடத்துல ஒன்று, இந்த பக்கத்தில் ஒன்று. இது வந்து ஈஸி உங்களுக்கு இந்த மாதிரி கூட போடும்போது. வயலட் கலர் ஒயரு உங்களுக்கு காமிச்சேன் நான் கட் பண்ணதில், கொஞ்சம் ஒயர் தான் இருந்துச்சு, ஒரு ரோல் ஃபுல்லாக ஆயிடுச்சு, கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு. வெள்ளை கலர் ஒயரு ஒரு ரோல் ஃபுல்லாக எனக்கு தீந்துருச்சு இது வரைக்கும். இனிமேல் நம்ம கைப்பிடிக்கு இல்லை, அதுக்கு நம்ம வேறு ஒரு வெள்ளை கலர் ஒயர் தான் நம்ம எடுக்கணும். அதனால் நீங்கள் வாங்கும்போது ஒவ்வொரு ஒயரோட திக்னஸை பொறுத்து அந்த குவான்டிட்டி குறையும் கூடும். அதனால் நீங்கள் வாங்கும்போதே ரெண்டு ரெண்டு கட்டு வாங்கிட்டிங்கன்னா மீதி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இல்லைனா ஒரே கலர் ஒயர் நமக்கு திரும்பவும் போய் கேட்கும்போது கிடைக்குமான்னு தெரியாது. அதனால் வாங்கும்போதே நீங்கள் எந்த கலர் போட்டிங்கனாலும் ரெண்டு ரெண்டு வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மீதி இருந்துட்டாலும் பிரச்சனை இல்லை, வேறு ஏதாவது ஒரு கூட போட யூஸ் பண்ணிக்கலாம். இது வயலட் கலர் ஒரு கட்டு ஆயிருக்குது. வெள்ளை கலர் வந்து அடி போடுறப்ப தீந்துருச்சு, கைப்பிடிக்கு நான் திரும்பவும் ஒரு புது ஒரு ஒயர் கட்டு எடுத்து அதிலிருந்து எடுத்து தான் நான் கைப்பிடி போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் ஒயர் வாங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை ரெண்டு கட்டுலையே நான் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 28 பதிலாக நீங்கள் 24 வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கைப்பிடிக்கும் பத்தும், சரிங்களா? ரெண்டு கட்டு ஒயர் தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த நீட்டம் வந்து 28 வச்சுருந்தேன் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் 24 வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரெண்டு கட்டுலையே முடிச்சிடலாம், கைப்பிடியும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நான் இது அப்படியே ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகும், அது மேலெலாம் அதை போட்டுகிட்டே வந்துட்டுருக்கேன். அப்படியே கேட்டுக்கிட்டே நீங்கள் நான் எப்படி போடுறேன்னு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இது ஒன்றும் இல்லை, அதை நான் சொன்ன மாதிரி தான், ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி பெருக்கல் குறி மாதிரி வரும், அந்த இடத்துல நீங்கள் அப்படியே போடணும், அவ்வளோதான். அந்த நீங்கள் ஒயர் நாலு நாளாக அளந்து கட் பண்ணி விட்டீங்கல்ல அந்த ஸ்டெப்பும், அதுக்கு அடுத்தது அந்த வயலட் கலரு ரெண்டு ரெண்டாக போட்டது இந்த மாதிரி அது மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். எந்த இடத்துலலாம் உங்களுக்கு பெருக்கல் குறி மாதிரி வருதோ அங்கெல்லாம் நீங்கள் நாட் போட்டுட்டே வந்தீங்கனாவே மேலே கூட வளர்ந்து வந்துடும், ஹைட் உங்களுக்கு வந்துடும். பாருங்கள், நான் அப்படி வச்சு வச்சு உங்களுக்கு காமிச்சு போடுறேன், ஒன்று மேலே ஒன்று அந்த மாதிரி சாயும். நீங்கள் அப்படியே வரிசையாகவும் போட்டுட்டு வரலாம், எந்த பக்கம்லாம் இப்படி கிராஸ் ஆகுதோ அப்படியும் போடலாம். நான் உங்களுக்கு இது ஃபுல்லாக போட்டு காமிக்க முடியாது, அதில் சுற்றிலும் போட்டு காமிச்சிட்டு அடுத்து மேலெல்லாம் எப்படி வரும்னு போட்டு காமிச்சா உங்களுக்கு லேட் ஆகும். அதனால் நான் இப்படி ஒரு சைடாக உங்களுக்கு காமிச்சிட்றேன். நீங்கள் போடும்போது வரிசையாக அப்படியே போட்டுட்டு கூட வந்துடலாம். நான் இந்த பக்கம் அந்த பக்கம் நாலு பக்கமும் வரிசையாக போட்டுக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மேலெலாம் போட்டுட்டு இருக்கும்போது லேட் ஆகிடும் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. அதனால் நான் இப்படி பாருங்கள் அதுக்கு மேலேயே போட்டு போட்டு உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன், இப்படி தான் வரும் டிசைன் அப்படிங்கிறத காமிச்சிட்ருக்கேன். எப்படி வேணாலும் போடலாம், அந்த கிராஸ்கட் கூடையில் மட்டும் நமக்கு அந்த மாதிரி தான் மேலே. ரன்னிங் ஒயராக போடுறதா இருந்தால் நம்ம ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுட்டு வந்துட்டு அப்புறம் தான் போட முடியும். இது நம்ம மேலே கிராஸ்கட்டில் போடும்போது நீங்கள் அந்த மாதிரி எங்கெல்லாம் கிராஸ் ஆகுதோ அங்கெல்லாம் போட்டுக்கிட்டே வரலாம், அந்த இடத்த ஃபில் பண்ணிகிட்டே வரலாம், அவ்வளோதான். இது ஈஸியாகவே இருக்கும், சீக்கிரம் நமக்கு முடிக்கிற மாதிரியும் இருக்கும். ரன்னிங் ஒயர் கூட போடுறத விட இந்த கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடிக்கிற மாதிரி இருக்கும். கீழே நார்மல் பேஸ் போடுறதுனால நல்ல அகலமாகவே உங்களுக்கு தெரியும். அதில் நான் தென்னங்குச்சி சொருவிட்டேன். தென்னங்குச்சி இல்லைனாலும் உங்கள்கிட்ட பழைய ஒயர் ஏதாவது இருக்கும்ல, அந்த ஒயருங்களை கூட அந்தந்த நீட்டத்துக்கு சொருகி விட்டுடலாம். ஏதாவது வேறு பழைய ஒயருங்க இருந்துச்சுன்னா கூட உள்பக்கமாக அந்த குச்சிக்கு பதிலாக அதை கூட சொருகி விட்டுடலாம்.
இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் அப்படியே வரும். ஒன்று மேலே ஒன்று அப்படியே சாய்வாக கூட நீங்கள் போட்டுக்கிட்டே வந்துடலாம். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு எக்ஸ் மாதிரி வருதோ, பெருக்கல் குறி மாதிரி வருதோ, இன்டூ மாதிரி வருதோ, அங்கெல்லாம் நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. இப்போ பாருங்கள் அந்த வயலட் ரெண்டு ரெண்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி போடுங்க. நான் போட்டு காட்டுறேன். இப்போ சைடுலேயும் உங்களுக்கு காமிச்சிட்றேன். அப்போ தான் ஒரு சிலருக்கு அந்த பக்கம் எல்லா ஒயரும் வெள்ளையாக வர்றதுனால தெரியாமல் கூட இருக்கும். இப்போ இந்த பக்கம் பாருங்கள் அஞ்சு ஒயர் உங்களுக்கு வர மாதிரி இருக்கும், ஆனால் நாலு ஒயர் தான் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ நீங்கள் அந்த ஜாயின் பண்ணியிருக்கீங்கல்ல அதிலிருந்து சைடில் ரெண்டு ஒயர் எடுத்து போடுங்க. அப்படி பண்ணுங்கள், ஏன்னா அது மூளை திருப்பின இடம் வரும் ஒரு ஒயர். புரியுதுங்களா உங்களுக்கு? நான் இப்போ எப்படி போடுறேன்னா அதே மாதிரியே போடுங்க. அந்த ஃபஸ்ட்டு நாலு ஒயர் அளந்து கட் பண்ணி விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டிருப்போம், அது பக்கத்தில் இருந்து ரெண்டு ஒயர் எடுத்து போடுங்க. அந்த மூளை திருப்பினதும் நமக்கு ஒரே மாதிரி வர்றதுனால உங்களுக்கு அந்த இடத்துல இதாக தெரியும். நடுப்புற இருக்க ரெண்டு நாலு ஒயரில் ரெண்டு ரெண்டாக சேர்த்து போடுங்க. அங்கே போட்டோம்ல அதே மாதிரி தான். இந்த பக்கம் அந்த கலர் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஒரே கலராக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். வீடியோ போட ரொம்ப 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த டைமு நாங்கள் ஊருக்கு போயிட்டோம், அதனால் முடியல வீடியோ போடுறதுக்கு. இந்த தடவை ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இன்னும் வேறு எந்த மாதிரி கூடைகள் தேவைப்படுதோ அந்த மாதிரி சொன்னீங்கன்னா நான் அதையும் போட்டு காட்டுறேன். நிறைய பேர் சிவன்கண் கூட கூட கேட்குறாங்க. சிவன்கண் கூட நம்ம சேனலில் ஏற்கனவே 2 டைம் போட்டிருக்கேன். லஞ்ச் பேஸ்கெட் சைஸுக்கு போட்டிருக்கேன். அப்புறம் ஃபுல்லாக எல்லா சைடும் ஒரே மாதிரி வர மாதிரி ஒயர் வர மாதிரி போட்டு காமிங்கன்னாங்க, அந்த மாதிரியும் போட்டு காமிச்சிருக்கேன். பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒன்றும், ஆரஞ்சும் ப்ளூவும் வச்சு ஒரு கூடையும் போட்டிருக்கோம் சிவன்கண்ணில். அதுவும் பாருங்கள் பெரிய கூடையும் ஒன்று நான் போட்டு காட்டுறேன். ஜாஸ்மின் நாட் கூடலாம் போட்டிருக்கோம், மல்லிகை மொட்டு கூட, அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். மாலை பின்னியிருக்கோம், அதுவும் பாருங்கள் நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சு காமிச்சு போடுறேன், அதை அப்படியே கண்ணில் பார்த்துட்டே வாங்க. பாருங்கள் அது எப்படி அந்த லாஸ்ட்டில் பாருங்களேன் அந்த மூளை திருப்பின இடத்துல நான் தான் காமிக்கிறேன் பாருங்கள், அப்படி கிராஸ் ஆகும் அந்த இடத்துல ஒரு நாட் போடுங்க. இப்படி வச்சு பார்த்தாக்கா பாருங்கள் ஒயர் இப்படி தூக்கி வச்சு பாருங்கள் பெருக்கல் குறி மாதிரி வருது. அந்த இடத்துலலாம் ஒரு ஒரு முடிச்சு போடுங்க. அடுத்தடுத்து ஒயரும் அதே மாதிரி சாஞ்சி சாஞ்சி வரும் பாருங்கள். இந்த இடத்துல அப்படி வருது, அப்படி எங்கெங்கெல்லாம் அப்படி வருதோ அங்கெல்லாம் அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். பாருங்கள் இந்த சைடு பாருங்கள், அந்த வெள்ளை ஒயரு ஜாயின் பண்ணதோடு இருக்கா, அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டாக சேர்த்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நடுப்புற போடணும் அதே மாதிரியே. இந்த சைடு பாருங்கள் நான் கொஞ்சம் தூரம் போட்டுட்டேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு டிசைன் வரும், சரிங்களா? அங்கே பாருங்கள் மேலே சாய்வாக வரும். சைடில் பாருங்கள் அந்த வெள்ளை அவ்வளோ தூரம் வரும். அந்த நான் சின்ன கூட போட்டிருப்பேன் அதே மாடல் தான் இதுவும். இந்த கூடை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும், நல்ல பெருசாகவே இருக்கும், மார்க்கெட் கொண்டு போகிற மாதிரி கூட இருக்கும் சைஸு. கீழேயும் பேஸும் உங்களுக்கு நல்லா அகலமாக இருக்கிறதுனால நிறைய பொருள் வைக்கலாம். இப்போ பாருங்கள் நான் மேலே வரைக்கும் போட்டுட்டேன். அந்த டிசைன் பார்த்தீங்களா உங்களுக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்கு. மேலே பாருங்கள் எனக்கு சொருகிற அளவுக்கு தான் ஒயர் பாருங்கள், அவ்வளோ வந்தோடனே நான் நிப்பாட்டிட்டேன், சரிங்களா? உங்களுக்கு எவ்வளோ தூரம் வருதோ அந்த மாதிரி நிப்பாட்டிடுங்க. நீங்கள் போட்டு பாருங்கள் மேலே சொருகிற அளவுக்கு ஒரு 5 நாட்லேயாவது சொருகணும், அந்த அளவுக்கு வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பாருங்கள் அடையாளத்துக்கு 3 வரணும் நடுப்புற, அந்த நடுப்புற சென்டரில் எண்ணி பார்த்தீங்கன்னா 3, இந்த பக்கம் 3 லைன், அந்த பக்கம் 3 லைன் வெள்ளை வர மாதிரி முடிச்சிருக்கேன். மேலே வயலட்டில் பாருங்கள் 1, 2 அந்த மாதிரி வர மாதிரி முடிச்சிருக்கேன். 4 வரும் இல்லையா வயலட் கலர் நாட்டு, அது 4 வராமல் 3 வர மாதிரி முடிச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி வேண்டான்னா நீங்கள் அப்படியே கூட பண்ணிக்கலாம். நான் பாருங்கள் இந்த மாதிரி போட்டு அந்த மினி பேஸ்கெட்டுக்கு இந்த மாதிரி தான் போட்டு நான் கைப்பிடி போட்டிருந்தேன். பாருங்கள்
இது மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அதனால் நான் இந்த டிசைன்லையே முடிச்சிருக்கேன். உங்களுக்கு இல்லை எனக்கு மேலே சமமாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதே மாதிரி கூட முடிச்சிக்கலாம். இது பாருங்கள் சின்னது, நீங்கள் இது மாதிரி போட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் இதை ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். நவராத்திரிக்கு நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக போட்ட கூட இது. அதே டிசைனே வந்திருக்கு பார்த்தீங்களா, அழகா. இப்போ இது எப்படி சொருகிறதுன்னு பார்க்கலாம். ஒரு முடிச்சிலேருந்து ரெண்டு ஒயர் வரும் நமக்கு. இப்போ பாருங்கள் அதில் சைடில் போகிற லைனில் பாருங்கள், அந்த சைடில் ஒன்று ரெண்டு ரெண்டாவது நாட்டில் சொருகணும். நான் கை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சொருகிறதுக்கு சைடில் போகிற ரெண்டு பக்கமும் சைடில் போகிறதுல ரெண்டாவது லைன் வரணும் பாருங்கள். ஒன்று ரெண்டு ரெண்டாவது லைனில் சொருகுனீங்கன்னா ஒரு நாட் உங்களுக்கு அப்படியே உள்ளார மடங்கி வந்துடும், மடங்கி வரும். இப்படி சொருகும்போது உங்களுக்கு கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், அதே சமயத்தில் குத்தாமல் இருக்கும். நீங்கள் அடுத்த ரெண்டாவது லைன்லேயும் சொருகுனீங்கன்னா கையில் மேலே வந்து குத்துற மாதிரி இருக்கும். அதனால் எப்பயுமே மூணாவது நாட்டில் சொருகணும். அதுக்கு நேராக இல்லாமல் சைடில் ரெண்டு பக்கமும் அந்த ரெண்டு ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒரு நாட்டு அப்படியே அந்த ஒரு லைனை அப்படி மடித்து வச்சு பார்த்தீங்கன்னா சைடில் ரெண்டு சைடும் க்ராஸாக சொருவிட்டே போகணும். நீங்கள் இந்த ஒயரை எதையுமே கட் பண்ணி விடாதீங்க. எப்பயுமே ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும், ஒரு பக்கம் சின்னதாக கூட இருக்கும் ஒயரு, கிராஸ் கட்டில் எப்பயுமே அப்படி தான் வரும். அந்த ஒயருங்களை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் லாஸ்ட் வரைக்குமே சொருகிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல கூட ஸ்ட்ராங்காக இருக்கும், வெயிட்டாக நல்லா இருக்கும். இந்த பக்கமும் அந்த சைடில் சொருகிறதும் அதே மாதிரி மூணாவது நாட்டிலேருந்து சொருகுங்க. அப்படியே சாய்வாக ஒன்று போட்டுட்டு வந்தது இல்லாமல் அடுத்த நடுப்புற ஒரு லைன் விட்டுட்டு அடுத்த லைன் மூணாவது லைனில் சொருக ஆரம்பிக்கணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பேஸ்கெட்டு. நீங்களும் இதே மாதிரி போட்டு பாருங்கள். அந்த டிசைன் பாருங்களேன் அழகாக வந்திருக்கு. இந்த பூவெலாம் எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம சேனலில் போட்டிருக்கோம், வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள் அந்த பூவெலாம் எப்படி போடுறது அப்படிங்கிறதையும். இந்த கைப்பிடி வந்து ஒரு பக்கம் நான் போட்டுட்டேன், இன்னொரு பக்கம் போடுறத நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டு காட்டுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் கைப்பிடி பார்ப்போம்.